வணக்கம் ஸ்பாஸ்டி செவன் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது உதகையிலிருந்து சரவணன் சுற்றுலா பயணிகளை கவரும் டாப் ஸ்லிப் இயற்கை சூழல் மற்றும் கும்கி யானைகள் வளர்ப்பு முறைகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா பகுதியாக பொள்ளாச்சியை அடுத்த ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட டாப் ஸ்லிப்ஸ் பகுதி திகழ்கிறது யானை சிறுத்தை புலி கரடி மான் மற்றும் அரிய வகை பறவைகள் மற்றும் பசுமை நிறைந்த காடுகளும் மலைகளும் கொண்டு விளங்கும் அழகிய சுற்றுலா வனப்பகுதியாக உள்ளது டாப் ஸ்லிப்பில் குழு குழு வென்று அடர்வனம் பறவைகளின் பாடும் ஓசை மூங்கில் உரசும் இசை ராகம் என்று இயற்கை எழில் கொஞ்சம் டாப் ஸ்லிப் வனப்பகுதி இங்கு பல ஆயிரம் ஏக்கரில் ஓங்கி உயர்ந்து நிற்கும் தேக்கு மரங்கள் இருப்பதற்கு முக்கிய காரணமாக ஹியோகோ பிரான்சிசுட் அன்றே இருந்தார் கடந்த ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்து தொள்ளாயிரம் ஆண்டுகளில் டாப் ஸ்லிப் வனத்திலிருந்து லட்சக்கணக்கான தேக்கு மரங்கள் வெட்டப்பட்டு இங்கிலாந்திற்கு கொண்டு செல்லப்பட்டது இதனால் டாப் ஸ்லிப் வனம் மாயமானதாக கூறப்படுகிறது இந்நிலையில் டாப் ஸ்லிப் வனப்பகுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டில் வன அதிகாரியாக பணியில் சேர்ந்தவர் ஹியூகோ விட் டாப் ஸ்லிப் வனத்தை நேசித்தவர் இழந்த பசுமையை மீட்டெடுக்க மலைச்சாரலில் நடக்கும் பொழுது குடையை மண்ணில் ஊன்றி தேக்கு விதைகளை நடவு செய்தார் பனி நாட்களில் பல்லாயிரம் கணக்கான தேக்குமர விதைகளை நடவு செய்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்று டிசம்பர் பனிரெண்டாம் தேதி மறைந்தார் டாப் ஸ்லிப் வனத்தின் இருந்த அதீத அன்பினால் தன் உயிலில் தான் இறந்த பின் உடலை டாப்ஸ்லிப் வனப்பகுதியில் அவர் தங்கியிருந்த மவுண்ட் டுவெட் பங்களா அருகில் அடக்கம் செய்யுமாறு குறிப்பிட்டிருந்தார் அப்போதைய பிரிட்டிஷ் அரசு ஹியூகோவுட்டின் கடைசி ஆசையை நிறைவேற்ற அவர் தங்கியிருந்த பங்களா அருகே இடம் ஒதுக்கி அவரது உடலை அடக்கம் செய்து கல்லறை கட்டியது என்னை பார்க்க நினைப்பவர்கள் சுற்றி பாருங்கள் என்று அவர் எழுதிய வார்த்தைகள் அவரது கல்லறையில் பொறிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் சூழல் ஆர்வலர்களும் வனத்துறையின் பணியாளர்களும் அவரது நினைவு நாளில் அஞ்சலி செலுத்தி வருவது வழக்கமாக உள்ளது கும்கி யானைகளின் பயன் வளர்ப்பு முறை பல ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலேயர் மற்றும் மன்னராட்சி காலத்தில் மற்ற பணிகளுக்காகவும் வனத்துறையின் உபயோகத்திற்காகவும் யானைகளின் நலனுக்காகவும் யானைப்படை உருவாக்கப்பட்டது யானை பிடிக்கும் செயல்முறையானது யானை கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் நிறைவேற்றப்பட்டது இந்த யானை முகாம் யானைகளுக்கு பயிற்சி மற்றும் யானை பாதுகாப்பு மையமாக தற்பொழுது செயல்பட்டு வருகிறது பிடிபட்ட யானைகளுக்கான முதல் பயிற்சியாக அதன் துதிக்கையில் ஒரு குச்சியை கொடுத்து பாகனுடன் நடந்து வர பழக்குவார்கள் பின்னர் காலை மடக்குவது முட்டி போடுவது போன்ற பயிற்சிகள் இருக்கும் காதை தும்பிக்கையால் பிடித்துக் கொண்டு இடது வலது என்று சுற்ற வைக்கும் பயிற்சியும் உண்டு யானை சின்னதோ பெரியதோ குட்டியோ வயதானதோ வா போடு இதை தூக்கு என்று அன்பால் மட்டுமே பாகன்கள் அதை அழைப்பார்கள் வயதான பெண் யானையாக இருந்தால் அடிப்படை பயிற்சியோடு சில கூடுதல் பயிற்சிகள் வழங்கப்படும் காரணம் பெண் யானைகளுக்கு புத்தி கூர்மையும் நுண்ணுணர்வுகளும் அதிகம் பாகன்களுடன் நெருங்கி பழகும் குணம் அவற்றுக்கு உண்டு பிடிபட்டது ஆண் யானை என்றால் அது பருவமடைந்த பிறகுதான் பயிற்சிக்கு அனுப்பப்படும் அப்போதுதான் வேகமும் மூர்க்க குணமும் நிறைந்ததாக விளங்கும் பயிற்சி கொடுக்கும் பாகனின் உத்தரவுதான் யானையை செயல்பட தூண்டும் மற்ற நேரங்களில் அமைதியாகவே இருக்கும் குரல் கட்டளைகளின் முதல் பாடம் ஜமத் தன் காலில் கட்டியிருக்கும் இரும்பு சங்கிலியை இறுக்கமாக பிடித்து கொள்ளும் கட்டளையே இது பாகனிடமிருந்து இந்த குரல் வந்ததும் உடனே சங்கிலியை இறுக்கமாக பிடித்து கொள்ளும் மரங்களை இரும்பு சங்கிலியால் கட்டி இழுத்து வரும்போது சங்கிலிக்கு கொடுக்கும் இறுக்கம்தான் மரங்கள் தவறி கீழே விழாமல் காக்கும் அதற்காகத்தான் இந்த பயிற்சி அடுத்ததாக வெட்டப்பட்ட மரங்களை கீழே சாய்ப்பதும் அதை தூக்குவதும் நகர்த்துவதும் இழுத்து வருவதுமாகவே இருக்கும் அதற்கான கட்டளைகளை பாகன்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் இப்படி கொடுக்கப்படும் அனைத்து அடிப்படையான பயிற்சிகளுமே பாகனுக்கு கீழ்ப்படிதல் மற்றும் மரங்களுடன் படுத்துவதாகவே இருக்கும் காட்டு யானைகளை பிடிக்கும் பயிற்சி வேறு விதமாக இருக்கும் அவை இன்னும் கடுமையானவை இந்த பயிற்சியில் பாகனின் பங்கு அதிகம் ஒவ்வொரு கட்டளையும் யானையை உற்சாகப்படுத்தி வேகமாக செயல்பட வைப்பதாக இருக்கும் குறிப்பாக நிர்கே என்ற கட்டளை காட்டு யானைகளை மடக்கி போது அவை அதிக மூர்க்கமாக இருந்தாலோ அல்லது பிடிபடாமல் தப்பிச் செல்ல முயன்றாலோ பாகன் நிர்கே என்று சொல்வார் அதை கேட்டதும் கொஞ்சமும் யோசிக்காமல் எதிரே நிற்கும் காட்டு யானையை முட்டித்தள்ளி கீழே சாய்த்துவிடும் கும்கி என்ற வார்த்தை ஹிந்தி மொழியிலிருந்து உருவாகி இருக்கலாம் என்று கூறப்படுகிறது ஒரு சில முரட்டு காட்டு யானைகள் சிறிது கும்கி யானைகளை தனது தந்தத்தால் குத்த ஆக்ரோஷத்துடன் ஓடிவரும் அப்படி வரும் யானைகளை இரும்புச் சங்கிலி மற்றும் மரக்கட்டையால் திருப்பி தாக்கும் டெரர் பயிற்சியும் கும்கிகளுக்கு உண்டு கும்கி பயிற்சி தினமும் இருவேளை என்று பதினைந்து முதல் முப்பது தினங்கள் வரை கொடுக்கப்படும் பயிற்சி முடிந்ததும் யானையை முகாமில் வைத்து ஒத்திகை நடக்கும் தமிழகத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தாம் ஆண்டு முதுமலை புலிகள் காப்பகம் மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் டாப் ஸ்லிப் வரகளியாறு கோழிக்கமுத்தி பகுதிகளில் மட்டுமே கும்கி யானைகள் வளர்ப்பு முகாம் உள்ளது நமது நாட்டில் மிகச்சிறந்த கும்கி யானைகள் கர்நாடக மாநிலத்தில் உள்ளன அபிமன்யு அர்ஜுனன் கஜேந்திரன் மற்றும் பாரி கலீம் போன்ற கும்கி யானைகள் இந்திய அளவில் பிரபலமானவை வேட்டைக்கு புறப்பட்டுவிட்டால் வெற்றி மட்டுமே முடிவாக இருக்கும் இருந்து வடமாநில காட்டு யானைகளையும் அடக்க இவை அழைக்கப்படுமாம் இப்படி வெற்றி டோட்டாக்களுக்கு இடையில் களத்திற்கு சென்று கும்கி யானையையும் அதன் பாகனும் காட்டு யானைகளால் கொல்லப்பட்ட சம்பவங்களும் நடந்திருக்கின்றன ஒரு காலத்தில் காடுகளில் வெட்டப்படும் மரங்களை தூக்குவதற்காகவும் அதற்காக தேவைப்படும் யானைகளை பிடிக்கவுமே பயன்பட்டு வந்த கும்கி யானைகள் இன்று ஊருக்குள் நுழையும் காட்டு யானைகளை விரட்ட பயன்படுவது வரலாற்று அல்ல மனிதர்களான நாம் செய்த பிழையின் வெளிப்பாடுதான் நகரியம் என்ற போர்வைக்குள் ஒளிந்து கொண்டு யானைகளின் வழித்தடத்தையும் வாழிடத்தையும் ஆக்கிரமித்து யானைகள் மீதான மறைமுக போரை தொடுத்திருக்கும் நாம் இனியாவது காடுகளை காத்து கும்கிகளை சுதந்திரமாக விடுவோம் ஆனைமலை புலிகள் காப்பக இயக்குனர் மற்றும் கூடுதல் தலைவி வன பாதுகாவலர் ஐ அன்வர்தீன் ஐ எஃப் அறிவுறுத்தலின் பெயரில் துணை இயக்குனர் ஆரோக்கியராஜ் ஜேவியர் உத்தரவின் பெயரில் டாப் ஸ்லிப் வனச்சரக அலுவலர் நவீன் மேற்பார்வையில் டாப் ஸ்லிப் மலைவாழ் மக்களின் மேம்பாட்டிற்காக மற்றும் வளர்ப்பு யானைகள் வன உயிரினங்களின் நலன் கருதி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் டாப் ஸ்லிப் வனத்துறையின் பராமரிப்பில் உள்ள வளர்ப்பு யானைகளை குறித்து ஒரு கண்ணோட்டம் வனத்துறையின் சார்பில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆண்டு முதல் டாப் ஸ்லிப் வரகளியாறு பகுதிகள் யானைகள் பயிற்சி அளிக்கப்பட்டு இதன் பின்னர் கோழிக்கமுத்தியில் கலீம் ராமு கபில் தேவ் பரணி வெங்கடேஷ் மாரியப்பன் ராஜரத்தினம் தமிழன் சுயம்பு விஜயலட்சுமி சிவகாமி செல்வி சாரதா துர்கா அபிநயா சரவணன் நரசிம்மா தேவி காவேரி சஞ்சீவ் பாரி உரிக்கின் அசோகன் ரோகிணி சின்னத்தம்பி முத்து ஆண்டாள் என்று ஆண் யானைகள் பதினெட்டு பெண் யானைகள் பத்து என்று இருபத்தி எட்டு வளர்க்கப்பட்டு காலை ஆறு மணி அளவில் யானைகள் மேய்ப்பு நிலங்களிலிருந்து திருப்பி அழைத்து வரப்பட்டு காலை ஆறு முப்பது மணி முதல் எட்டு மணி வரை யானைகளை குளிப்பாட்டுதல் வேப்ப எண்ணெயை கால்களில் பூசுதல் வனக்கால்நடை மருத்துவரால் யானைகளுக்கு வழக்கமான பரிசோதனைகள் செய்யப்பட்டு காலை எட்டு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை பயிற்சி நேரம் காலை எட்டு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலை உணவு மற்றும் பசுந்தால் உணவு வழங்குதல் காலை ஒன்பது மணி முதல் மதியம் மூன்று மணி வரை யானைகளை மேய்ச்சலுக்கு அழைத்துச் செல்லுதல் மாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை யானைகளுக்கு குளியல் மாலை ஐந்து மணி முதல் ஐந்தரை மணி வரை பயிற்சி அளிப்பது மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு மணி வரை மாலை உணவு வேகவைத்த பயிர் மற்றும் கொட்டை வகைகள் வழங்கிய பின்னர் மாலை ஆறு மணி முதல் காலை ஆறு மணி வரை யானைகள் மேய்ச்சலுக்கு செல்லுதல் ஆண் மற்றும் குட்டியானைகளுக்கு முகாமிலேயே தீவனம் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் யானையின் வயது எடை செயலுக்கு தகுந்தாற் போலவும் வனக்கால்நடை மருத்துவரின் பரிந்துரையின் அடிப்படையிலும் உணர்வுகள் உணவுகள் வழங்கப்பட்டு வருகிறது எட்டு வயது முடிந்த ஓய்வு பெற்ற யானைகளுக்கு உணவு மருத்துவம் சிகிச்சை தவிர எந்த பணிகளும் பயன்படுத்தாமல் இருந்து வருகிறது பொழுதுபோக்குக்காக ட்ரக்கிங் யானை சவாரி வனமூலிகை பண்ணை அருங்காட்சியகம் என்று பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் உள்ளன மேலும் இந்த பகுதியில் பழங்குடியின மக்களுக்காக வனக்குடியிருப்புகள் பழங்குடியினர் குழந்தைகள் ஆர்வமாக விளையாடிக் கொண்டிருந்தன அரசு ஆரம்ப சுகாதார மருத்துவமனை அஞ்சல் நிலையம் தூணக்கடவு மலைமக்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம் கடை அரசு பேருந்தில் வந்து செல்லும் ஊர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பயன்படுத்த பேருந்து நிலர்கொடை உள்ளது மேலும் ஆனைமலை புலிகள் காப்பகம் அலுவலகத்தில் ஆன்லைன் புக்கிங் செய்து டாப் ஸ்லிப் வரும் சுற்றுலா பயணிகள் வந்து தங்குவதற்கு வனத்துறையின் சார்பில் மூங்கில் வீடுகள் மற்றும் ரூம்கள் சுற்றுலா பயணிகள் விரும்பி கேட்கும் உணவு அருந்துவதற்கு உணவகம் உள்ளது மேலும் டாப் ஸ்லிப் அளவான குளிர் தட்பவெப்ப நிலை உள்ளதால் தினமும் பல மாவட்டங்களிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் டாப் ஸ்லிப் வந்து செல்கின்றனர் தற்பொழுது கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு மறு உத்தரவு வரும் வரை பொதுமக்கள் சுற்றி பார்ப்பதற்கு தற்பொழுது அனுமதி இல்லை அளவில் பிரபலமான டாப் ஸ்லிப் கும்கி யானை அழகான கம்பீரமான தோற்றம் கூர்மையான அறிவு காட்டு யானையை பிடிக்கும் பொழுது அந்த யானை தந்தத்தினால் தாக்கினாலும் கூட பொருட்படுத்தாமல் தனது பணியை வெற்றிகரமாக முடித்துக் கொடுக்கும் வல்லமை பெற்றது கலீம் வேட்டைக்கு புறப்பட்டு விட்டால் வெற்றி மட்டுமே முடிவாக இருக்குமாம் கும்கி யானை கலீம் செய்த பணிகளை குறித்து சத்தியமங்கலம் வனப்பகுதியில் இருந்து நான்கு பனிரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஆண் காட்டு யானை பிடிக்கப்பட்டு கலீம் என்ற பெயரிட்டு அழைக்கப்பட்டு வருகிறது திருவண்ணாமலை மாவட்டம் நரசிம்மதேவி காவேரி யானைகளை இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்து பதிமூன்று அன்று பிடித்தனர் பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கோவை மாவட்டம் மதுக்கரை மகாராஜா யானையை பிடித்தனர் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு கேரளம் அன்னார்காடு அகழியில் யானைகளை வனப்பகுதியில் விரட்டியடித்தது இருபத்தொன்னு ஏழு இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு மூணார் தேவிக்குளம் யானைகளை விரட்டச் சென்றது ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பொள்ளாச்சி சேத்துமடை யானைகளை விரட்டச் சென்றது இருபத்து ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேனி உத்தமபாளையம் பகுதியில் யானைகளை விரட்டச் சென்றது இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பொள்ளாச்சி அருகே அமராவதி கண்ணாடி புத்தூர் யானை சின்னத்தம்பி அரிசிராஜா முத்து கூடலூர் சங்கர் யானைகளை களிம் பிடிக்க துணை நின்றது மேட்டுப்பாளையம் பாகுபலி காட்டு யான் யானைக்கு காலர் ஐடி மாற்றுவதற்கு தயார் நிலையில் டாப் ஸ்லிப்பில் இருந்து வந்த கும்கி யானைகள் களிம் வெங்கடேஷ் மாரியப்பன் யானைகளை பார்வையிட்ட ஆனைமலை புலிகள் காப்பக இயக்குநர் கோவை மண்டல கூடுதல் தலைமை வன பாதுகாவலர் ஐ அன்வர்தீன் யானைகளின் நலன் குறித்தும் மாவுக்காவடி ஆகியோரின் நலனை குறித்தும் கேட்டறிந்த பின்னர் உடனடி நடவடிக்கை எடுத்தார் இவருடன் கோவை மாவட்ட வன அலுவலர் டி வெங்கடேஷ் மாவட்ட வனவி வன உதவி அலுவலர் செந்தில்குமார் கோவை மாவட்ட வன கால்நடை மருத்துவர் சுகுமார் மேட்டுப்பாளையம் வனச்சரக அலுவலர் பழனிராஜா உடனிருந்தனர் பாஸ்ட் செவன் செய்திகளுக்காக செய்தியாளர் கே தமிழகம் செய்ட்டுடன் அக்தர்